ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமியில் 14th சாப்டர் செக்யூரிட்டி மார்க்கெட் இன் இந்தியா பார்ட் 1. ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்துடலாம். எக்கனாமியோட செக்யூரிட்டி மார்க்கெட்னு எதை சொல்லுவாங்கன்னா எக்கனாமியோட ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு செக்மெண்ட். அங்கே ஷேர்ஸ், செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலிமா லாங் டேர்ம் கேபிட்டல் ரைஸ் பண்ணுவாங்க. இந்த செக்யூரிட்டி மார்க்கெட்டில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா செக்யூரிட்டி ரெகுலேட்டர், நம்ம இந்தியாவில் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது செபின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லாம் இருக்குது. மூணாவது டிஃப்ரெண்டான ஷேர் இண்டெக்ஸ் லைக் நிஃப்டி 50, சென்செக்ஸ்லாம். நாலாவது புரோக்கர்ஸ் லைக் ஜீரோதா, அப் ஸ்டாக்ஸ், ஐசிஐசிஐ டைரக்ட், ஏஞ்சல் புரோக்கிங்லாம் இருக்காங்க. அஞ்சாவது எஃப்ஐஐஸ், அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அப்புறம் ஜாபர்ஸ்லாம் இருப்பாங்க. இவங்க டீலர்ஸாக இருந்து செக்யூரிட்டிஸை பை பண்ணுறது, செல் பண்ணுறதெல்லாம் டீல் பண்ணுவாங்க. இது கூட செக்யூரிட்டி மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்குது. லைக் பத்லா, ரிவர்ஸ் பத்லா, ஃபியூச்சர் ட்ரேடிங், இன்சைடர் ட்ரேடிங், ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். இதை பற்றி நம்ம அடுத்த வர கண்டென்ட்ஸில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட். ப்ரைமரி மார்க்கெட்னா என்னது, செகண்டரி மார்க்கெட்னா என்னதுன்னு பார்ப்போம். செகண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றி பார்ப்போம். தேர்டு செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இவங்களை பற்றி பார்ப்போம். ஃபோர்த் கமாடிட்டி ட்ரேடிங் பற்றி பார்ப்போம். ஃபைனலாக ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சஸ்னால் என்னது, அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ், இந்தியாவில் இருக்கிற ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்து முடிக்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரைமரி மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். செக்யூரிட்டி மார்க்கெட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது ஷேர்ஸ், செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸை கேபிட்டல் ரைஸ் பண்ணுறவரும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறவரும் டைரெக்டாக ட்ரேட் பண்ணிப்பாங்க, அதாவது இஷ்யூ பண்ணி ப்ரொக்யூர் பண்ணிப்பாங்க. ஷேர்ஸை டைரெக்டாக இஷ்யூவர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஐபிஓன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு டைம் ஒரு கம்பெனி அவங்களோட லாங் டேர்ம் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவங்களோட ஷேர்ஸை பப்ளிக்கு செல் பண்ணுறதுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு வருவாங்க. இங்கே பப்ளிக்கால் ஷேர்ஸை பர்ச்சேஸ் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர விற்க முடியாது. ஒன்ஸ் ஐபிஓவில் சில பேருக்கு ஷேர்ஸ் அலர்ட் ஆகி அது செகண்டரி மார்க்கெட்டில் வரும்போது அந்த ஷேர்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் ட்ரேட் ஆகும். இந்த செகண்டரி மார்க்கெட்டில் ஷேர்ஸை பை பண்ணலாம், செல்லும் பண்ணலாம். செகண்டரி மார்க்கெட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லலாம் ஆல்ரெடி இருக்கிற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸை ட்ரேட் ஆகிறத சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஃபிசிக்கலாக இருக்கிற இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு செட்டப். இங்கே தான் செக்யூரிட்டி ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸான ஷேர்ஸ், பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ், செக்யூரிட்டிஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸை வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் ஒரு இடத்த அமைச்சு தந்து அது மூலிமா ஸ்டாக்ஸுக்கு லிக்விடிட்டி வர வைக்கிறது செகண்டரி மார்க்கெட்டோட ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு முக்கியமான இன்ஃபர்மேஷனான ட்ரேடிங் ப்ரைஸை கிடைக்க செய்து. தேர்டு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலிமா ஸ்டாக் மார்க்கெட்டில் வர பார்ட்டிசிபெண்ட்ஸ் அவங்களோட கமிட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்காங்களான்னு என்ஷூர் பண்ணிப்பாங்க. ஃபோர்த்து அவங்களோட எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகியிருக்க கம்பெனிஸ்க்கு அந்த கம்பெனியோட அப்டேட்டடான ஷேர் ஹோல்டர்ஸோட லிஸ்ட்டை அனுப்பிடுவாங்க. ஃபைனலாக அவங்களோட இண்டெக்ஸை பப்ளிஷ் பண்ணுறது மூலிமா ஸ்டாக் மார்க்கெட்டோட சுச்சுவேஷனை, அதாவது அதோட மனநிலையை ப்ரொஜெக்ட் பண்ணுற பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை எங்கே அமைச்சிருப்பாங்கன்னா ஆன்ட்வர்ப், பெல்ஜியமில் 1631 அமைச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து தான் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை 1773 அமைச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து ஃபிலடெல்ஃபியா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை 1790 ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதை த நேட்டிவ் ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் அசோசியேஷன் சொல்லுவாங்க. இதை 1870 அமைச்சிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட மார்க்கெட் வேல்யூவை பேஸ் பண்ணி வேர்ல்டோட டாப் 5 லார்ஜஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும், செகண்ட் நாஸ்டாக்கும், தேர்டு டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும், ஃபோர்த் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஃபிஃப்த்து பிளேஸில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறதுக்கு மீடியேட்டர்ஸாக யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸ், ஜாபர்ஸ், மார்க்கெட் மேக்கர்ஸ்லாம் இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்எஸ்இ பற்றி பார்க்கலாம். இது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட்னு சொல்லுவாங்க. இதை 1992 அமைச்சாங்க. 1994 ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிது. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஸ்பான்சர்ஸ் யாரெல்லாம்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூடிங் ஐடிபிஐ, எல்ஐசி, ஜிஐசி, அப்புறம் ஐடிபிஐ ப்ரொமோட்டராக இருந்தாங்க. இதில் 50 ஷேர் இண்டெக்ஸ், அதாவது எஸ்என்பி சிஎன்எக்ஸ் 50, நிஃப்டி 50 சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் இருக்கும். அதே மாதிரி 500 ஷேர் இண்டெக்ஸும் இருந்துச்சு. அதை எஸ்என்பி சிஎன்எக்ஸ் 500 சொல்லுவாங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஓடிசிஇஐ ஓவர் தி கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை 1989 அமைச்சிருப்பாங்க. 1992 வந்து ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதை வந்து யூடிஐ, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட்ஸ் லிமிடெட், ஐடிபிஐ இவங்களாலலாம் வந்து ப்ரொமோட் பண்ணப்பட்டுச்சு. ஏன்னா மற்ற ஓல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்த செட்டில்மெண்ட் டிலே, டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்கிறது, இது போல் ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இன்னொரு முக்கியமான கோல் என்னென்னா வந்து ஸ்மால் கம்பெனிஸ், 30 lakhs 25 க்ரோர் ஸ்பீடப் கேபிட்டல் இருக்கிற கம்பெனிஸ்க்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்போஷர் கொடுக்கறதுக்கு. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங் வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் மூலயமா வந்து நடத்தப்படுது. இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்காக செக்யூரிட்டிஸ்க்கான பை செல் ப்ரைஸை வந்து கோட் பண்ணுவாங்க. கமிஷனும் வந்து ஃபிக்ஸ்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஐஎஸ்சி, இன்டர் கனெக்டட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு வெப் பேஸ்டு எக்ஸ்சேஞ்ச். இதை வந்து 1998 அமைச்சாங்க. இந்தியாவோட 15 ரீஜனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஒரு ஃப்ளோராக ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக வந்து இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோட ஓனர்ஷிப்பில் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரீஜனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருந்துச்சு. 2002 நேஷனல் லெவலில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்தியாவோட பிக்கஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது தான். ஆல்மோஸ்ட் இந்தியாவோட 75% டோட்டல் ஸ்டாக்ஸ் வந்து இதில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. வேர்ல்டு லெவலில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 5th லார்ஜஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது தான். கரண்ட்டாக இதில் பார்த்திங்கன்னா வந்து 4 இண்டஸஸ் இருக்குது. ஒன்று வந்து சென்செக்ஸ், ரெண்டாவது பிஎஸ்சி 200, தேர்டு வந்து பிஎஸ்சி 500, ஃபோர்த்து வந்து நேஷனல் இண்டெக்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இண்டோநெக்ஸ்ட். 2005 ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஸ்டாக்ஸோட லிக்விடிட்டியை ப்ரொமோட் பண்ணணும்னு இந்த புது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்புறம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சேர்ந்து ஜாயிண்ட்டாக சேர்ந்து இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து பிஎஸ்சி இண்டோநெக்ஸ்ட்னு தான் வந்து எல்லாருக்கும் தெரியும். ரீஜனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங் வால்யூம் வந்து ஃபாலோ ஆகிறத ஃபேஸ் பண்ணுறதுக்கும் புத்துயிர் பெறதுக்கும் ஒரு எஃபர்ட்டாக வந்து இது இருந்துச்சு. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து அவங்களோட B1 B2 குரூப்ஸ்லேருந்து இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ரீஜனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து அவங்களோட லிஸ்டட் கம்பெனிஸை இந்த புது எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இவங்க பார்த்திங்கன்னா வந்து வெப்எக்ஸ் அப்படிங்கிறது மூலிமா பிஎஸ்சி நெட்ஒர்க் ஆன்லைனில் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்சஸ், பிஎஸ்சி எஸ்எம்இ அண்ட் எமர்ஜ். எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்சுன்றது வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸோட ஷேர்ஸை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்குன்னு டெடிக்கேட்டடான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஏன்னா அவங்களால மெயின் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகிறதுன்றது வந்து கஷ்டமான விஷயம். எஸ்எம் எக்ஸ்சேஞ்சில் ஒரு கம்பெனியை லிஸ்ட் ஆகணும்னா அந்த கம்பெனியோட போஸ்ட் இஷ்யூ பெய்டப் கேபிட்டல் வந்து 25 crores மேலே இருக்கக்கூடாது. அதுவே மெயின் போர்ட்ஸான என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகணும்னா மினிமம் பெய்டப் கேபிட்டல் வந்து 10 crores வந்து இருக்கணும். அதுவே பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து 3 crores இருக்கணும். அப்படின்னா 10 croresலேருந்து 25 croresக்குள்ளே பெய்டப் கேபிட்டல் இருக்கிற கம்பெனிஸ்க்கு மெயின் போர்டுக்கு இல்லைனா எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்சுக்கு மைக்ரேட் ஆகிறதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற கம்பெனி வந்து மெயின் போர்டுக்கான ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா மெயின் போர்டுக்கு வந்து மைக்ரேட் ஆகலாம். அதே மாதிரி எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற கம்பெனியோட போஸ்ட் இஷ்யூ பெய்டப் கேபிட்டல் வந்து 25 crores லிமிட்டை தாண்டிச்சுன்னா கம்பல்சரியாக அந்த கம்பெனி வந்து மைக்ரேட் ஆகணும். வேர்ல்டு லெவலில் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸோட ஷேர்ஸ்க்கான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இல்லைனா எக்ஸ்சேஞ்சை வந்து என்ன பேர்லலாம் கூப்பிடுவாங்கன்னா வந்து ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்ஸ், க்ரோத் என்டர்பிரைசஸ் மார்க்கெட்ஸ், எஸ்எம்இ போர்ட்ஸ்லாம் வந்து கூப்பிடுவாங்க. அது மாதிரி இருக்கிற ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸோட மார்க்கெட்ஸ் பேர் பார்த்திங்கன்னா வந்து யூகேயில் வந்து ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்னு இருக்குது, கனடாவில் வந்து டிஎஸ்எக்ஸ் வெஞ்சர்ஸ், ஹாங்காங்கில் வந்து க்ரோத் என்டர்பிரைசஸ் மார்க்கெட்னு இருக்குது, ஜப்பானில் வந்து மதர்ஸ் அதாவது மார்க்கெட் ஆஃப் தி ஹை க்ரோத் அண்ட் எமர்ஜிங் ஸ்டாக்ஸ்னு இருக்குது, சிங்கப்பூரில் வந்து கேட்டலிஸ்ட்னும், அதே மாதிரி சைனாவில் வந்து சீனெக்ஸ்ட்னு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து குளோபல் லெவலில் நிறைய எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்சில் பல தடைகள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து லிஸ்டான ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் வந்து கீழே போகுது, அப்புறம் லிக்விடிட்டி வந்து இல்லாமல் போகுது. ரெண்டாவது புது ஸ்டாக்ஸ் லிஸ்ட் ஆகிறது வந்து கம்மியாகுது, அப்புறம் அந்த எக்ஸ்சேஞ்சோட ப்ராஃபிட்டும் வந்து கம்மியாகுது. தேர்ட் பார்த்திங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்காக செப்பரேட்டாக புது எக்ஸ்சேஞ்சை கொண்டு வர ஐடியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் போச்சு. அதனால தான் வந்து ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ்சேஞ்சோட ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து வர ஆரம்பிச்சிது. இந்தியாவில் செபி வந்து May 18, 2010 ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்காக டெடிக்கேட்டட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து அமைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்துருப்பாங்க. அதுபடி March 13, 2012 பிஎஸ்சி என்எஸ்சி வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கான ட்ரேடிங் பிளாட்ஃபார்மோட லைவுக்கு வந்திருப்பாங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து அவங்களோட பிளாட்ஃபார்முக்கு பிஎஸ்சி எஸ்எம்இனும், என்எஸ்சி வந்து அவங்களோட பிளாட்ஃபார்முக்கு எமர்ஜின்னு பேர் வச்சுருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மெயின் போர்டோட ரெக்குயர்மெண்ட் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுற செக்யூரிட்டிஸோட இஷ்யூவருக்கு சில ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸை வந்து குவார்ட்டர்லி ஒன்ஸ் இல்லாமல் ஹாஃப் இயர்லி பேசிஸில் பப்ளிஷ் பண்ணால் போதும்னு சொல்லியிருப்பாங்க.
ரெண்டாவது ஃபுல் ஆனுவல் ரிப்போர்ட்டையும் வந்து சென்ட் பண்ணாமல் எல்லா டாக்குமெண்ட்ஸோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சென்ட் பண்ணால் போதுன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. தேர்டு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இவ்வளோ இருக்கணும்னு ரெக்குயர்மெண்ட் இல்லை, பட் ஆனால் வந்து ஐபிஓ டைமில் மினிமம் 50 இன்வெஸ்டர்ஸ் இருக்கணுன்றதுலாம் வந்து இருக்குது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிஸ்டிங் எலிஜிபிலிட்டி நார்ம்ஸ்லேருந்து ஃபுல் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க, லைக் வந்து ப்ராஃபிட்டில் வந்து ட்ராக் ரெக்கார்டு இருக்கணுன்றதுலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ இருந்தாலுமே வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ் நார்ம்ஸ் வந்து அதாவது விதிமுறைகளுக்கு வந்து எந்த காம்ப்ரமைஸும் வந்து செய்யப்படல. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட காமனான ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து மும்பையில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது எல்லாருமே வந்து ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங் தான் பண்ணுறாங்க. தேர்டு வந்து கண்ட்ரியோட எல்லா மேஜர் சிட்டிஸ்லேயும் ட்ரேடிங் டெர்மினல்ஸ் வந்து இருக்கும். நாலாவது வெப் எனேபிள்டாக இருக்கும். அஞ்சாவது எல்லாமே லிமிட்டட் லைபிலிட்டி கம்பெனிஸ் தான். ஆறாவது ரிஜிஸ்டர்டு புரோக்கர்ஸ்க்கு இந்த எக்ஸ்சேஞ்சோட மேனேஜ்மெண்ட்லேயோ ஓனர்ஷிப்லேயோ வந்து எந்த அட்டாச்மெண்ட்டும் இருக்காது. ஏழாவது எல்லாமே வந்து வேர்ல்டாக இருக்கிற பெஸ்ட்டான மோஸ்ட் டெக்னாலஜி எக்யூப்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பிளேயர்ஸ் இன் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து புரோக்கர், இவர் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ரெஜிஸ்டர்டு மெம்பர். இவங்க வந்து கிளைண்ட்ஸ்க்காக ஷேர்ஸ் இல்லைனா செக்யூரிட்டிஸை வந்து பை பண்ணி செல் பண்ணுவாங்க. அந்த டீலோட டோட்டல் வேல்யூவை பேஸ் பண்ணி கமிஷனை வந்து சார்ஜ் பண்ணி கலெக்ட் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள வந்து கமிஷன் புரோக்கர்ஸ்னு கூப்பிடுவாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் கமிஷன் ஜாப் தவிர இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ், கிளைண்ட்டோட போர்ட்ஃபோலியோ பிளானிங் இது போல் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுற புரோக்கர்ஸை வந்து ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ்னு கூப்பிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஜாபர், இவங்க வந்து புரோக்கர்ஸோட புரோக்கராக இருப்பாங்க இல்லைனா மற்ற புரோக்கரோட தேவையை பூர்த்தி செய்கிற குறிப்பிட்ட செக்யூரிட்டிஸோட ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. இந்தியாவில் வந்து இவங்கள டரவணிவாலா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவங்க வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஃப்ளோரில் இருந்து கம்மியான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுவாங்க, இதை வந்து ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. ஜாபர்ஸ்க்கும் இன்வெஸ்ட் பண்ணுற பப்ளிக்கும் வந்து எந்த காண்டாக்டும் வந்து இருக்காது. லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இவங்களை மார்க்கெட் மேக்கர்னு கூப்பிடுவாங்க. அதுவே நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா வந்து இவங்களை ஸ்பெஷலிஸ்ட்னு கூப்பிடுவாங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எந்த கம்பெனிலாம் 3 crores மேலே ஷேர் கேபிட்டல் இருக்கோ அந்த கம்பெனிலாம் வந்து ஜாபர்ஸ் இல்லைனா மார்க்கெட் மேக்கர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது மேண்டட்ரின்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் மேக்கர், மார்க்கெட்டில் இன்டர்மீடியரியாக இருந்து சேம் டைமில் பையிங் அண்ட் செல்லிங்க்கு ரெண்டு வழியில் வந்து ரேட்ஸை வந்து கோட் பண்ணுவாங்க. ஓடிசிஇஐயில் மார்க்கெட் மேக்கர்ஸ் மட்டும்தான் வந்து அலோடு. இந்தியாவோட மணி மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட் அண்ட் ஃபினான்ஸ் ஹவுஸ் ஆஃப் இந்தியா தான் வந்து சீஃப் மார்க்கெட் மேக்கர். யூஎஸ்ஏவோட நாஸ்டாக் தான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட மார்க்கெட் மேக்கர்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து செபி, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1992 படி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட ரெகுலேட்டராக வந்து செபியை வந்து 12 April 1988 மும்பையில் வந்து ஹெட் ஆஃபீஸோடு அமைச்சாங்க. இதோட இனிஷியல் பேடப் கேபிட்டல் வந்து 50 crores. இதோட ப்ரொமோட்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஐடிபிஐ, ஐஎஃப்சிஐ, அப்புறம் ஐசிஐசிஐ. செபியோட போர்டில் 9 members இருப்பாங்க. ஒன்று வந்து சேர்மன், ரெண்டாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் லாலேருந்து 2 பேர், மூணாவது ஆர்பிஐலேருந்து 1 member, மீதி 5 membersையும் வந்து யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நாமினேட் பண்ணுவாங்க. இந்த மெம்பர்ஸில் சில பேர் வந்து ஃபுல் டைம் மெம்பர்ஸாகவும் சில பேர் வந்து பார்ட் டைம் மெம்பர்ஸாகவும் வந்து இருப்பாங்க. செபி ஆக்ட் 1992 படி இந்த போர்டுக்கு இருக்கிற சில மெயினான ஃபங்க்ஷன்ஸ் இல்லைனா பவர்ஸ் வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், மர்ச்சன்ட் பேங்க்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அண்டர் ரைட்டர்ஸ், ரெஜிஸ்டரர்ஸ், புரோக்கர்ஸ், சப் புரோக்கர்ஸ், டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸ் இவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை வந்து பார்த்துப்பாங்க. ரெண்டாவது ஃபீஸ் அண்ட் சார்ஜஸை வந்து விதிக்கிறது. மூணாவது இன்வெஸ்டர் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுறது. நாலாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்புறம் மற்ற இன்டர்மீடியரிஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி ஆடிட் பண்ணுறது. ஃபைனலாக வந்து அப்பப்போ பரிந்துரைக்கப்படுற வேறு சில அவங்களுக்கு தொடர்பு இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கமாடிட்டி ட்ரேடிங். இதுவும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ணுற மாதிரி தான், பட் ஆனால் வந்து கமாடிட்டிஸை லைக் வந்து கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. கமாடிட்டிஸை ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கான்ட்ராக்ட்ஸ்க்கும் வந்து எக்ஸ்பைரி இருக்கும். கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ் வந்து எக்கனாமிக்கு பெரிய அளவில் உதவுது. அக்ரிகல்ச்சர் கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரைஸை பொறுத்து தான் வந்து இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் அப்புறம் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியோட அவங்களோட வெல்த்தை டிட்டர்மைன் பண்ணுறதுல கீ ரோல் ப்ளே பண்ணுது. இந்த ப்ரைஸ் வந்து பெரிய அளவில் ஃப்ளக்சுவேஷனாக வந்து இருக்கும். எதனாலன்னா வந்து க்ராப் ஃபெயிலியர், பேட் வெதர், டிமாண்ட் சப்ளை இம்பேலன்ஸாலலாம் இருக்கலாம். இந்த ஃப்ளக்சுவேஷன்னால் ப்ரைஸ் ரிஸ்கில் போய் முடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரைஸ் ரிஸ்க் வந்து பெரிய அளவில் ஃபார்மர்ஸ் அப்புறம் அந்த அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸை ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் மேலே போய் விடும். கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் வந்து கமாடிட்டி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கான ரூல்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணி ப்ரொசீஜர்ஸை வந்து செட் பண்ணுவாங்க. இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா வந்து பெரிய அளவில் கமாடிட்டிஸோட அன்ஃபார்ச்சுனேட் ப்ரைஸ் மூமெண்ட்லேருந்து பார்ட்டிசிபென்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். எப்படி வந்து கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங் பண்ணுறது வந்து இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். கோதுமையை வந்து உற்பத்தி பண்ணுற ஒரு விவசாயி வந்து அதை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் வீட் ஃபியூச்சர்ஸில் செல் பண்ணுவார். இது மூலிமா ஃபியூச்சர் டேட்டில் இவ்வளோ குவான்டிட்டிக்கு இந்த ப்ரைஸ்க்கு செல் பண்ணுறதான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க.
ஸோ வந்து வீட் ப்ரைஸ் வந்து கீழே போனாலுமே வந்து அந்த ஃபார்மர் வந்து ஃபியூச்சர் டேட்டில் அவர் ஃபிக்ஸ் பண்ண அந்த ப்ரைஸ்க்கு தான் வந்து செல் பண்ணுவார். அதே மாதிரி இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து யூசர் இண்டஸ்ட்ரி, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து மில்ஸில் வந்து இவ்வளோ ப்ரைஸ்க்கு கோதுமையை ஃபியூச்சரில் வாங்க போகிறதா சொல்லிடுவாங்க. ஸோ கோதுமையோட ப்ரைஸ் வந்து ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆனாலுமே வந்து அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்ட ப்ரைஸில் தான் வந்து வாங்கிப்பாங்க. இதனால் அவங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் வந்து எந்த இம்பாக்டும் வந்து இருக்காது. கமாடிட்டி ட்ரேடிங் ரிலேட்டடாக நம்ம கண்ட்ரியில் இருக்கிற 6 நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நேஷனல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்சேஞ்ச், ரெண்டாவது நேஷனல் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், தேர்டு வந்து மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், ஃபோர்த்து வந்து இந்தியன் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், ஃபிஃப்த்து வந்து ஏஸ் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், ஃபைனலாக வந்து யூனிவர்சல் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் வேர் ஹவுசிங். கவர்மெண்ட் வந்து நிறைய சப்சிடிஸ் டேக்ஸ் ஹோப்ஸ் மூலயமா வேர் ஹவுசிங்க்கு ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து ஊக்குவிக்கிறாங்க. வேர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கீழே சயின்டிஃபிக்காக டெவலப் பண்ண பல ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. லைக் வந்து வெயிட் செக் பண்ணுறது, டெஸ்டிங், சர்டிஃபிகேஷன், 24x7 ஃபிசிக்கல் செக்யூரிட்டி, ப்ளஸ் வந்து சிசிடிவி ரிமோட் மானிட்டரிங் ஃபெசிலிட்டியோடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ரெகுலேஷன் அண்ட் ரிஃபார்ம். 1952 ஃபாரட் மார்க்கெட் கமிஷன் தான் வந்து கமாடிட்டி மார்க்கெட்டை வந்து ரெகுலேட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் வந்து ப்ரைஸில் ஃப்ளக்சுவேஷன்ஸ், மற்ற முறைகேடுகளெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற பவர் வந்து இல்லாமல் இருந்ததாக வந்து கருதப்படுது. அதுக்காக 2015 ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷனை வந்து செபியோட மர்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் செபி வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் மெஷர்ஸை வந்து இனிஷியேட் பண்ணாங்க. ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாக் ப்ரோக்கர்ஸை வந்து கமாடிட்டி டிரைவேட்டிவ்ஸை டீல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது என்எஸ்சி பிஎஸ்சியை கமாடிட்டி ட்ரேடிங்கை தொடங்கிறதுக்கு அனுமதிச்சிருப்பாங்க. மூணாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிற கமாடிட்டி டிரைவேட்டிவ்ஸ் கான்ட்ராக்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து கேட்டகரி 3 ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸை கமாடிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சஸ். இது வந்து குறிப்பிட்ட கமாடிட்டிஸ் வந்து இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ், மெட்டல்ஸ், புல்லியன், லைக் வந்து கோல்டு பார்ஸை கூட வந்து பர்ச்சேஸ் இல்லைனா சேல் பண்ணுறதுக்கு உதவுற ஒரு எலக்ட்ரானிக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். வேர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி எலக்ட்ரானிக் வேர் ஹவுஸ் ரெசிப்ட்ஸ் ரெகுலேஷன் 2011 படி ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 1956 கீழே இன்கார்பரேட் பண்ணியிருக்கிற ஒரு பாடி. எலக்ட்ரானிக் வேர் ஹவுஸ் ரெசிப்ட்ஸில் ட்ரேடிங் பிஸ்னஸை அசிஸ்ட், ரெகுலேட் இல்லைனா கண்ட்ரோல் பண்ணுறதுல ஈடுபடுறவங்க. ஃபார்மர் இல்லைனா ட்ரேடர் வந்து நேஷனல் லெவலில் கமாடிட்டி ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்ட்ரியில் எங்கே இருக்கிற பர்சன்கிட்டையும் இமீடியட்டாக குட்ஸை வந்து பை இல்லைனா செல் பண்ணிவிடுவாங்க. இதில் இருக்கிற எல்லா கான்ட்ராக்ட்ஸும் வந்து கம்பல்சரி டெலிவரி கான்ட்ராக்ட்ஸ். டே எண்டில் எல்லா அவுட்ஸ்டாண்டிங் பொசிஷனும் வந்து டெலிவரிக்கு மார்க் பண்ணிவிடுவாங்க. அப்படின்னா வந்து செல்லர் கண்டிப்பாக டெலிவரி கொடுக்கணும், பையர் வந்து கண்டிப்பாக டெலிவரி எடுத்துக்கணும். நார்மல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரியே ட்ரேட்ஸ் வந்து கிளியர் பண்ணி கேரண்டீட் பேசிஸில் செட்டில்மெண்ட் நடந்துடும். இதுக்காக தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின் பேமெண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க. இது கூடவே வந்து வேறு சில சர்வீசஸை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. லைக் வந்து குவாலிட்டி சர்டிஃபிகேஷன், வேர் ஹவுசிங், வேர் ஹவுஸ் ரெசிப்ட் ஃபினான்சிங்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியா. ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நேஷனல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், இதை வந்து 2008 அமைச்சிருப்பாங்க. இது வந்து நேஷனல் லெவல் கமாடிட்டி ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச். இதை வந்து ஃபினான்ஷியல் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிட்டடும் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டடும் வந்து சேர்ந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் வந்து ஃபினான்ஷியல் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட் வந்து சில முறைகேடுகளில் இன்வால்வ் ஆனதுனால அப்போது இருந்த ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷன் வந்து மார்ச் 2014 எண்டில் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சிலிருந்து எக்ஸிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து என்சிடிஎக்ஸ் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், தேர்டு வந்து ரிலையன்ஸ் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், ஃபோர்த்து வந்து இந்தியன் புல்லியன் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சஸ். ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ட்ரேடிங்கை கம்பேர் பண்ணும்போது ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சஸில் என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து எஃபிஷியண்டான ப்ரைஸை வந்து நிர்ணயம் செய்யலாம். அதுவே ட்ரெடிஷ்னல் வேவான மண்டிஸில் பார்த்திங்கன்னா வந்து லோக்கல் பார்ட்டிசிபேஷன் மூலியமாக வந்து நிர்ணயம் செய்யப்படுது. ரெண்டாவது ப்ரைஸை டிஸ்கவர் பண்ணுறதுல ட்ரான்ஸ்பரன்சி இன்ஷூர்டாக இருக்குது. தேர்டு வந்து கண்ட்ரியில் இருக்கிற நிறைய ஃபார்மர்ஸ், ட்ரேடர்ஸ், ப்ராசஸர்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஃபோர்த்து வந்து சில பெஸ்ட்டான ப்ராக்டிசஸை வந்து கொண்டு வருது, லைக் வந்து கம்மியான டிரான்சாக்ஷன் காஸ்ட், குவாலிட்டி கிரேடிங் சிஸ்டம்லாம். ஃபிஃப்த்து வந்து வேர் ஹவுஸில் இருக்கிற கூட்ஸுக்கு அகேன்ஸ்டாக பேங்க் ஃபினான்ஸ் ஈஸியாக வந்து அவைலபிளாக இருக்குது. இது மூலிமா ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஃபார்ம் ப்ரொடக்ஷனை ஊக்குவிக்கிறது மூலிமா ரூரல் பாவர்ட்டி வந்து ரிடியூஸ் ஆகும். ஃபைனலாக வந்து ட்ரேட்ஸ் வந்து கேரண்டீடாக இருக்கிறதால ரிஸ்க்கு வந்து அவாய்ட் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ரைசிங் கேபிட்டல் இன் தி ப்ரைமரி மார்க்கெட். மூணு வழியில் ப்ரைமரி மார்க்கெட்டில் கம்பெனி கேபிட்டலை வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பப்ளிக் இஷ்யூ, எல்லா இந்தியன் சிட்டிசன்ஸும் வந்து அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது ரைட்ஸ் இஷ்யூ, கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் வந்து கேபிட்டலை ரைஸ் பண்ணுவாங்க. தேர்டு வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட், செலக்டடான குரூப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் லைக் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லைனா பர்டிகுலர் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட ஷேர்ஸை செல் பண்ணி கேபிட்டல் ரைஸ் பண்ணுவாங்க. இது வந்து டைரக்ட் நெகோஷியேஷன் ப்ராசஸில் வந்து நடக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இந்தியன் எக்கனாமியில் 14th சாப்டர் செக்யூரிட்டி மார்க்கெட் இன் இந்தியாவில் பார்ட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.